ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஃபுல் டே குக்கிங் பிளாக் வந்து பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து சித்திரை வருஷப்பட பண்ணிக்கு எடுத்த ஒரு குக்கிங் பிளாக் ஸோ வந்து நான் இன்னைக்கு இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடியுறது இன்றைக்கி வந்து என்னென்ன சமையல் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புடிக்கர்ணை மசியல் வந்து பண்ண போகிறோம்மா ஸோ அதுக்காக புடிக்கர்ணை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு அந்த மண்ணு போக அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குக்கரில் உப்பு போட்டு இந்த காயை வந்து அதில் வச்சாச்சு இப்போ அதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து கீழே விட்டாச்சு விட்டுட்டு இப்போ அதை வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட போகிறோம் எப்பயுமே வந்து கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கின உடனே வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாக்கு வந்து அரிக்க ஆரம்பிக்கும் நமைக்கும் ஸோ கிழங்கு வாங்கி ஒரு மாதத்துக்கு போட்டுருங்க அது பழகுனதுக்கப்புறமா நம்ம சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த நமைச்சல் வந்து இல்லாமல் இருக்கும் உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து காய் வேகமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து விசில் விட்டு காய் வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இதை ரெண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி போடலாம் இன்றைக்கி அம்மா வந்து முழுசாக போடுறா அதுக்கப்புறமா வந்து மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கேரட்டு சாம்பாருக்கு கேரட்டும் மாங்காய் பச்சடிக்காக மாங்காவும் வந்து நறுக்கி வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து கர்ணக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் கர்ணக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாதம் பருப்பு காய் வந்து வெக வைக்க போகிறோம் அதுக்கு எப்பயும் போல் யூஸ்வலாக வந்து குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு அடியில் தண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம குக்கர் அடியில் வந்து ரொம்ப கல்லக்கல்லையாக ஒயிட் கலரில் லேயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க வந்து தோல் இல்லை புளி வந்து போடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தோல் போடலாமா அப்படின்னு தோல் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுற புளி வந்து யூஸ் பண்ணலாமா திருப்பியோன்னு கேட்குறீங்க அந்த புளி வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பாயில் பண்ணுறோம் இல்லையா அதனால் அதை எடுத்துகிட்டு ஏதாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அந்த மாதிரி புளி யூஸ் பண்ணி எது பாத்திரம் தேய்க்கிறோமோ அதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து குழம்பு ரசம் ரெண்டுத்துக்கும் பருப்பு வந்து மஞ்சப்பொடி போட்டு தண்ணி விட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து களைஞ்சி வச்சாச்சு எப்பயும் போல் வந்து நம்ம ஸ்லோகம் சொல்லி அந்த மாதிரி நம்ம அரிசியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அரிசி வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் இதோடைய ஸ்லோகம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரிசிக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது புது அரிசின்றதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி ஏழு டம்ளர் தண்ணி வந்து வச்சுருக்கோம் ஒருத்தர் ஒருத்தரோட யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து தண்ணி அளவு மாறும் சில பேர் வந்து மூணு டம்ளர் வைப்பாங்க சில பேர் நாலு இல்லை அஞ்சு கூட வைப்பாங்க அதுக்கடுத்து காய் வந்து நம்ம நறுக்கி இதில் ஒன்ஸ் ஒரு தடவை வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு காய் வந்து குக்கரில் சாதம் வேகும் போதே வெந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம புளி ஜலத்தில் வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைனா காய் வந்து அப்படி டேரெக்டாக புளித்தண்ணியில் போட்டால் கொஞ்சம் வேக வேக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால என்னோடய மாமியார் வந்து அந்த மாதிரி கேரட்டு முள்ளங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுற காய் சௌ சௌ ஸோ இதெல்லாம் வந்து குக்கரில் வேக வச்சுட்டு தான் பண்ணுவாள் இப்போ சாதம் பருப்பு காய் வெந்துச்சு வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாங்காய் பச்சடிக்கு வந்து இது வந்து வார்படை கிண்ணத்தில் வந்து தேவையான அளவுக்கு மாங்காவை வந்து வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் போட்டு இப்போ வந்து மாங்காய் வந்து வேகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம் கல்லுப்பு மஞ்சள் பொடி சோ இது வந்து போடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயும் வந்து நம்ம வேக வைக்கலாம் குக்கரில் வேக வைச்சாலும் நல்லா குழையும் இந்த வெளிலேயே வேக வைக்கும் போது வார்படை கிண்ணத்தில் நல்லா மேஷ் ஆகிடும்னு மாமியார் சொன்னால் அது வெந்ததுக்கப்புறமா வெள்ளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு மாங்காய் பச்சடிக்கு வெள்ளம் வந்து சேர்க்கணும் ஸோ வெள்ளம் சேர்த்து அதனால ஜாம் ஆகுற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் அது கொதிக்கணும் இதுக்கு அடுத்து தான் வந்து தாளிப்பு வந்து நம்ம போட போகிறோம் அடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஜாம் ஆகிற டைமில் வந்து குழம்பு ரசத்துக்கு வந்து தக்காளி வந்து அரைச்சி விடணும் ஸோ அது வந்து அரைச்சிடலாம் ஏன்னா எப்போ கரண்ட்டு போகும் அப்படின்னு தெரியாது சில டைம் கரண்ட் போயிடுத்துனா கஷ்டன்றதுனால இந்த அரைக்கிற சாமான்கள் எல்லாம் வந்து முன்னாடி அரைச்சி வச்சுணும் எப்போவுமே சமைக்கும்பொழுது சாம்பாருக்கும் வந்து புளி வந்து கரைச்சி வச்சாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரசத்துக்கும் வந்து புளி தனியாக கரைச்சி எடுத்து வச்சாச்சு மாங்காய் பச்சடியில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்க்கல கடைசியாக தாளிப்பில் மட்டும்தான் காஞ்ச மிளகாய் போட போகிறோம் கேரட் தயிர் பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு கேரட் எடுத்து வச்சிருக்கேன் இனிமேல் தான் சேர்த்தணும் அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பூ வந்து கொஞ்சம் இருந்தது அதை பாதி கட்டிவிட்டேன் இன்னும் பாதி கட்டணும் ஸோ அதையும் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து சாம்பாருக்கு தக்காளி வந்து அரைச்சாச்சு ரெண்டு தக்காளி ரசத்துக்கும் ரெண்டு தக்காளி அரைக்கணும் எப்பமே வந்து ரசத்தில் வந்து புளியை விட தக்காளியோட புளிப்பு வந்து கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாள் யூஸ்வலாகவே ஸோ அதனால் நீங்கள் தக்காளி வந்து நிறைய சேர்த்துட்டு புளியை வந்து குறைச்சிருந்தீங்க அப்படின்னா உடம்புக்கும் நல்லது அதுக்கடுத்து நம்ம வேக வச்சிருந்த பிடிக்கரணையும் வந்து வெந்துடுது இதுக்கப்புறம் இந்த தோலை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பவுலில் வந்து போட போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் சாமி ரூமும் வந்து அப்போ வந்து க்ளீன் பண்ணி இடையில வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து வீடியோ எடுத்துட்டு அந்த டைம் வந்து சாமி ரூமு க்ளீன் பண்ணோம்னா வந்து சீக்கிரம் பஞ்சாங்கம் வச்சு சாமிகிட்ட வந்து பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பண்டிகை வந்து கிடையாது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல சித்திர வருஷப்பருப்புன்றதுனால சாமி நைவேத்தியம் ஏதாவது பண்ணணும் ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணுறோம் பாயசம் வடையெல்லாம் வந்து அன்றைக்கி தட்டலை இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது நல்லா திக்காக எடுத்து தண்ணியாகவே இல்லாமல் நல்லா குழஞ்சி வெல்லம் மாங்காய் எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கு இதுக்கு அடுத்து தான் இதில் நம்ம வந்து தாளிப்பு வந்து போட போகிறோம் ஸோ தாலிப்பு வந்து ஃபைனலாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இங்கே வந்து மாங்காய் பச்சடியில் வந்து பார்த்திங்கன்னா மாமியாரத்தில் வந்து பெருங்காயப்பொடி வந்து சேர்க்க மாட்டா ஆனால் அம்மாத்தில் வந்து பெருங்காயப்பொடி வந்து எல்லாமே சேர்க்கறது உண்டு உங்களுக்கு வந்து அந்த பச்சடியோட லிங்க்கும் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சாம்பாருக்கு வந்து இப்போ ஏற்றியாச்சு அடுப்பில் அதுக்கப்புறம் இப்போ வந்து உப்பு காரம் தான் ரசத்துக்கும் சாம்பாருக்கும் போட போகிறோம் காரம் உப்பு இது எல்லாமே வந்து அவாவாலுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பேர் காரம் நிறைய சாப்பிடுவாங்க கம்மியாக சாப்பிடுவீங்களோ அதுக்கு தே தகுந்த மாதிரி உப்பு காரம் வந்து போட்டுக்கணும் சாம்பாருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குட்டி டீஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போடுவா அம்மா ரசத்துக்கு வந்து அரை டீஸ்பூன் தான் வந்து சாம்பார் பொடி போடுவாள் பெருங்காய பொடி சாம்பார் ரசத்துக்கு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு ஸோ இதை வந்து போட்டு நம்ம கொதிக்க விடும்பொழுது இப்போ கேரட் வெந்திருக்கும் இல்லையா அந்த வெந்த கேரட்டையும் வந்து சாம்பாரில் வந்து போட்டாச்சு போட்டுட்டு சேர்ந்து புளித்தண்ணியில் வந்து இது கொதிக்கும்பொழுது இன்னும் நமக்கு நமக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இல்லைனா பார்த்திங்கன்னா சில கேரட் வெந்திருக்கும் சில கேரட் வேகாமல் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல டிப்ஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து இப்போ தான் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ சாம்பார் இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரசம் ரசம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கறி ஸோ சீக்கிரமாக சமையல் ஆரம்பிச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சஃபிஷியன்ட் டைம் இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லா அடுப்பும் பத்தாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரே அடுப்புலேயே வந்து அம்மா சமைச்சிக்கிறாள் இப்போ தான் நான் வந்து சாமி ரூம் வந்து தொடச்சி வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இனிமேல் தான் கோலம் போடணும் ஸோ அன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால ஐஸ்வர்ய கோலம் அதுக்கு பக்கத்தில் வந்து வெள்ளிக்கிழமைக்கான வார கோலம் அது அதை வந்து போட்டிருக்கேன் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போடுற குபேர கோலம் அதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து ஒரு சின்ன கோலம் ஒன்று ஸோ இதை தான் வந்து போட்டிருக்கேன் அன்றைக்கி கல்லூப்பு வந்து வாசலில் வந்திருந்துது வெள்ளிக்கிழமையில் வந்து உப்பு வாங்கினா வந்து ரொம்ப விசேஷம்னு மாமியார் சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளத்தில் வந்து புது பஞ்சாங்கம் வச்சாச்சு அதுக்கு வந்து பொட்டு வச்சு வச்சாச்சு முன்னாடியே அதுக்கு வந்து பு புஷ்பம் வந்து சாத்திட்டு சாமி நைவேத்தியம் பண்ணும்போது வச்சு அப்படியே சாமிக்கு எல்லா நைவேத்தியம் பண்ண வேண்டியதான் ஸோ நமக்கு வந்து பண்டிகை இல்லைன்றதுனால பெருசாக வந்து ஃபங்க்ஷன் மாதிரி பண்ண முடியாது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குபேர கோலம் அது இதுக்கு முன்னாடி பூஜா ரூம் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து என்னென்ன நம்பர் எந்த ஆர்டரில் நம்பர் இருக்குது அதில் என்ன காயின் வைக்கணும் அப்படின்றது ரூம் வீடியோ பார்க்காதவங்க கீழே வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் இந்த குபேர பூஜை குபேர பூஜைன்றது ஒன்றும் இல்லை முன் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் எடுத்து நல்லா அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கோலம் போடுற அந்த குட்டியாக வந்து ஒரு கல் மாதிரி இருக்கு இல்லையா ஸ்கொயர் ஷேப்பில் ஸோ அந்த கல்லையும் எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி குபேர கோலம் போட்டு கட்டம் போட்டு அந்த நம்பர் எழுதி அதில் வந்து காயின் வைக்கணும் காயின் வச்சுட்டு இந்த மாதிரி புஷ்பம் வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது புஷ்பம் வைக்கிறதுக்கு ஸோ அந்த ஸ்லோகமும் நான் வந்து மாமியார்ட்ட கேட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஸ்லோகத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இந்த மாதிரி குபேர குளம் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி செய்யும்பொழுது குபேர பூஜை பண்ணும்பொழுது நமக்கு வந்து செல்வம் வற்றாமல் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் அதனால் வந்து எப்பயும் மாமியாரோட மாமியார் ஃபாலோ பண்ணி என்னோடய மாமியார் ஃபாலோ பண்ணின்னு இருக்கா இப்போது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வெந்துடுது ஸோ ரசத்துக்கும் சாம்பாருக்கும் பருப்பு வந்து எடுத்து வைக்கணும் அது இல்லாமல் சாமி நைவேத்தியத்துக்கும் இலைக்கு அது கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சாச்சு ரசத்துக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் பருப்பு போட்டு கொஞ்சம் நீர்க்க கரைச்சி ஜலம் ரசம் ஜலமாக விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ பாக்கி இருக்கிற பருப்பு ஃபுல்லாக வந்து சாம்பாருக்கு போடணும் சாம்பார் வந்து காய் வந்து கொதிச்சு இறக்கியாச்சு இன்னும் பருப்பு போட்டு ஒரு தடவை கொதிவிடணும் அதுக்குள்ளே ரசம் வந்து ஆயிடும் அப்படின்றதுனால அதை வந்து ரசத்தை ஏற்றியாச்சு இப்போ வந்து ரசம் வந்து பருப்பு ஜலம் விட்டோன்னே சீக்கிரம் நுரைச்சி வந்துடும் இல்லையா அதனால ரசம் இறக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பு வந்து சாம்பாரில் போட்டு சாம்பார் நல்லா கொதித்து எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்க போகிறோம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துவிட்டேன் மாங்காய் பச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த மாங்காய் வந்து நல்லா குழஞ்சதுக்கப்புறம் வெள்ளம் சேர்க்கணும் இந்த வெள்ளம் வந்து நீங்கள் சேர்க்குறது மண் இல்லாத வெள்ளமாக இருக்கணும் மண் இல்லாத வெள்ளமாக இருந்ததுனால் நீங்கள் நம்ம வந்து வெள்ளத்தை நசுக்கிட்டு அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களோட வெள்ளத்தில் வந்து மண் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி வடிகட்டி விடணும் அப்படி கரைச்சி வடிகட்டும்பொழுது தண்ணி வந்து வெள்ளத்தில் ரொம்ப கொஞ்சமாக விடுங்க ஏன்னா வந்து மாங்காய் அதுக்கப்புறம் வந்து கொதித்து அது சேர்ந்து வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் டேரெக்டாக வெள்ளம் போடுறதுக்கும் கரைச்சி நம்ம வடிகட்டி வெள்ளம் சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரசம் வந்து இறக்கியாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ர மேலே வந்து சாம்பார் ஏற்றியாச்சு இப்போ சாம்பார் அப்புறமா தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம மசியல் பண்ண போகிறோம் இப்போது ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசப்பொடி வந்து சேர்க்கணும் ரசப்பொடி வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இது ஆல்ரெடி ஒரு ரெடி பண்ண ஒரு பொடி இருந்தது ஸோ அன்றைக்கி ரசத்துக்கு வந்து அந்த பொடி வந்து போட்டாச்சு நார்மல் மிளகு ஜீரக பொடி போடாமல் அதுக்கு பதிலாக ரசப்பொடி வந்து சேர்த்தாச்சு

नमस्कार से ही दे भारतीय नावल ओम श्री जय 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 शक्ति ओम गणपति शिव शुकनाल ओं शे त्रिपुन धीर இப்போ நெக்ஸ்ட்டு கறி பண்ண போகிறோம் அந்த கறி பண்ணுறதுக்கு முன்னாடி குழம்பு ரசம் மாங்காய் பச்சடிக்கு வந்து தாளித்து கொட்டணும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கறி பண்ணுற கடாயிலே வந்து தாளித்து கொட்டிடலாம் அப்படின்றதுனால அதுக்கு தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் விட்டு கறிக்கு வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இது மூணுத்துக்கும் தேவையான அளவுக்கு வந்து முதல்ல எண்ணெய் விட்டுக்கணும் அதாவது முதல்ல வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் வந்து தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறமா தான் மாங்காய் பச்சடிக்கு தாளித்து கொட்டணும் ஏன்னா அதுக்கு வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம் அன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் இல்லை அதனால வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்குறது பச்சை மிளகாய் இருந்தது அப்படின்னா மாங்காய் வந்து வேக வைக்கும்பொழுது அதுலேயே பச்சை மிளகாய் அலம்பிட்டு ரெண்டாக கீரி வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ குழம்பு ரசத்துக்கு வந்து கடுகு ஜீரகம் வந்து தாளித்து கொட்டணும் ஸோ கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பூ வந்து மாமியார் வந்து சேர்ப்பா இந்த கறி இதுக்கெலாம் தாளிக்கும்பொழுது ஸோ அதுக்காக வந்து சேர்த்தாச்சு இப்போ அதை அப்படியே வந்து குழம்பு ரசத்தில் சேர்த்துட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் வந்து ஆயில் விட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து அதே மாதிரி போட்டு மாங்காய் பச்சடிக்கும் வந்து தாளித்து கொட்ட போகிறோம் நீங்கள் வந்து பண்டிகை இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வந்து வேப்பம் பூ வந்து சேர்த்துக்கலாம் மாங்காய் பச்சடியில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அது வந்து மாங்காய் பச்சடி வந்து மாங்காய் வேக போட்டு பண்ணும்போதும் அதை வந்து வெந்ததுக்கப்புறமா வெல்லம் போடுற ஸ்டேஜில் அது நல்லா அப்புறமா நம்ம பச்சைப்பூ வந்து சேர்க்கலாம் காஞ்ச பூ சேர்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் அதை எண்ணெயில் வந்து லைட்டாக பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மாங்காய் பச்சடியில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கறிக்கு வந்து எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பரு போட்டாச்சு இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் வாசனைக்கு வந்து பெருங்காய பொடி இதை வந்து போட்டுட்டு எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ கறி வந்து அதை சேர்க்க போகிறோம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகா ஸோ நம்ம காரம் வந்து இதில் எதுவும் போடல அதனால் காஞ்ச மிளகாய் காரம் மட்டும்தான் இப்போ அந்த மசியலுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த கருணக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம கையால் நல்லா மசிச்சு வந்து அதில் போட்டோம்னா நல்லா வந்து மேஷ் ஆகிடும் இவங்கக்கிட்ட மேஷர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் மேஷ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைனா அந்த மாதிரி கையால் மசிச்சு வந்து போட்டிங்கன்னா புடிக்கறன மசியல் அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து மேல் கொஞ்சம் உள்ளு உப்பு நம்ம போட்டாச்சு இருந்தாலும் கொஞ்சம் மேல் உப்பு தேவைப்படுதுங்கிறதுனால கொஞ்சம் சால்ட்டு வந்து போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து நன்னா எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு பெரட்டி விடணும் இது எண்ணெயில் என்ன பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த எண்ணெயில் அது நல்லா வேகணும் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து காரப்பொடி இது வந்து தனி மிளகாய் தூள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து மாமியார் சேர்த்துருக்கா ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஜாஸ்தி யாருமே காரம் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் காரம் வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்ணுன்றதுனால கம்மியை ப கம்மி பண்ணி தான் வந்து போடுவாய்ப்போமே இப்போ இதை வந்து காரப்பொடி போட்டு நல்லா பெரட்டிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் விட்டு நம்ம வந்து இதை வதக்கினோம் அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு ஃப்ரை மாதிரியும் இருக்கும் கறியும் வந்து நல்லா ட்ரையாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மேலாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை கலறி தட்டு போட்டு நம்ம வந்து நல்லா வந்து அது வதங்கி உப்பு காரம் எண்ணெயெல்லாம் உள்ளே இறங்குற வரைக்கும் பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி நம்ம வந்து வேக வச்சு அதை வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து கறி வந்து நல்லா வதங்கி அது வந்து ரெடியாக ஆனதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கறியை வந்து ஆற விட்டுட்டு இதில் வந்து எலுமிச்சை மழை வந்து புழியணும் சூட்லேயே வந்து அடுப்பில் இருக்கும்போது நம்ம எலுமிச்சை மழை புழிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கசந்துடும் கறி வந்து நல்லா இருக்காது அதனால் இந்த மசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை மழை ஒன்று வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு விதையெல்லாம் இல்லாமல் அந்த ஜூஸ் எடுத்து இந்த கறியில் வந்து விட்டுடணும் நல்லா தான் விடணும் இப்போ அதை வந்து ஜூஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்து சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மசியல் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து கசப்பாகவும் இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ புடிக்கரணையில் வந்து மசியல் அதாவது வந்து கறி வந்து எப்படி பண்ணுறதுன்றதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் வந்து கறி மட்டும்தான் டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மற்றது எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா அது வந்து ஃபுல் டே வந்து இது ஒரு குக்கிங் ப்ளாகாக எடுக்கிறதுனால நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை இப்போ ஓவராலாக என்னன்னு பார்த்துருவோம் கருணக்கிழங்கு வந்து மசியல் அதாவது புடிக்கருணை மசியல் கேரட் வந்து நார்மலாக எப்பவும் போல் ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் பருப்பு விட்டு தக்காளி வந்து ரசம் இலைக்கு வந்து எல்லாருக்கும் போட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து பருப்பு எடுத்து வச்சிருக்கு அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து சாதம் சாதம் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு ஈடு வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஈடு வந்து குக்கரில் வச்சிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து வருஷப்பருப்புக்கு அன்றைக்கி வந்து குக்கிங் வந்து சமையல் விலாக் வந்து தான் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா கோபால் விநாயகர் கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் அந்த கோவில் வந்து இப்போ தான் புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணது அதனால ரொம்ப நாளாக அந்த பிள்ளையார் வந்து பார்க்கவே இல்லை ஸோ இன்றைக்கி வருஷப்பருப்பு பண்ணி கோவில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் போய் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி விலாக் வந்து இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் சின்னதாக வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஃபாஸ்ட்டு சமையலும் ஒரு சின்ன சாமி பார்த்த ஒரு இதுவும் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திருப்பி இதே மாதிரி நான் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வந்து குக்கிங் வீடியோஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளாக் வீடியோஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் முகூர்த்தம் வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்